ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. வடகிழக்கு மாநிலமான அசாம் சட்டசபையில் இஸ்லாமிய உறுப்பினர்கள் தொழுகை மேற்கொள்ள வெள்ளிக்கிழமை வழங்கப்படும் 2 மணி நேர இடைவேளை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. அசாம் சட்டசபை கூட்டத்தொடர் வெள்ளிக்கிழமை நடந்தால் அன்றைய தினம் காலை 11 மணிக்கு கூட்டம் ஒத்திவைக்கப்படும். தொழுகை நேரம் முடிந்த பின் கூட்டம் மீண்டும் தொடங்கும். வெள்ளிக்கிழமை இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை மேற்கொள்ளும் தினம் என்பதால் அங்கு இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்தது. இந்த நடைமுறையை நிறுத்துவதற்கான தீர்மானம் அசாம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன்படி அசாம் சட்டசபையில் மற்ற நாட்களைப் போலவே கூட்டத்தொடர் நடைபெறும். உணவு இடைவெளிக்கு ஒதுக்கப்படும் நேரத்தை தவிர சிறப்பு நேரம் எதற்கும் வழங்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முன்மொழிவு சட்டசபை ஒழுங்குமுறை குழு முன்பு வைக்கப்பட்டது. அக்குழுவின் உறுப்பினர்கள் இதை ஒருமனதாக வழிமொழிந்தனர். இந்த புதிய நடைமுறையின் மூலம் இந்திய அரசமைப்பின் மதச்சார்பற்ற தன்மை காக்கப்பட்டு இருப்பதாக சபாநாயகர் பிஸ்வஜித் தைமரி கூறியுள்ளார். இதுகுறித்து அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறுகையில், அசாம் சட்டசபையில் 2 மணி நேர தொழுகை நேரம் வழங்கப்படுவது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் சட்டசபை செயல்படும் நேரம் அதிகரிக்கும். 1937 முஸ்லீம் லீக் கட்சியின் சையது சாதுல்லாவால் இந்த முறை கொண்டுவரப்பட்டது. இந்த காலனித்துவ முறைக்கு இப்போது முடிவு கொண்டுவரப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். விவசாயிகள் எல்லா பயிர்களுக்குமான குறைந்தபட்ச ஆதரவு விலை, விவசாயிகளின் கடன்களை முற்றிலுமாக தள்ளுபடி, 60 வயதுக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு மாதம் 10,000 ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். மத்திய அரசிடம் தங்களது கோரிக்கை தொடர்பாக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தும் எந்தவிதமான தீர்வும் எட்டப்படவில்லை. இந்நிலையில் ஹரியானா மாநிலத்தைச் சார்ந்த மல்யுத்த வீரரான வினேஷ் போகத் விவசாய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் கலந்து கொண்ட வினேஷ் போகத், 200 நாட்களாக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பார்ப்பதற்கு கஷ்டமாக உள்ளது. அனைவரும் இந்த நாட்டின் குடிமக்கள் தான். இந்த நாட்டை நடத்தி செல்வது விவசாயிகள் தான். இவர்கள் இல்லாமல் விளையாட்டு வீரர்கள் உட்பட எதுவும் சாத்தியமில்லை. அரசு விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். ஹரியானாவில் மாநில தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வினேஷ் போகத் போட்டியிடப் போவதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் அவர் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட சமூகத்தை இழிவாக பேசிய குற்றச்சாட்டில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வன்கொடுமை தடுப்பு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சமீபத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி துரைமுருகன் சர்ச்சைக்குரிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி வழக்கில் சிக்கினார். அவரது கைதை கண்டித்த சீமான் அதே சொல்லை செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். மேலும் அந்த வார்த்தையை மேற்கோள் காட்டி முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறாக பாடலையும் பாடினார். சீமானின் இந்த பேச்சுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. ஏராளமான காவல் நிலையங்களில் அவருக்கு எதிராக புகார்கள் கொடுக்கப்பட்டன. ஆவடி காவல் ஆணையரத்துக்கு உட்பட்ட பட்டாபிராம் காவல் நிலையத்தில் அஜேஷ் என்ற வழக்கறிஞரும் புகார் ஒன்றை கொடுத்திருந்தார். இந்த புகார் ஒரு பக்கம் இருக்க, ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தும் விதமாக அந்த சமூகத்தை குறிப்பிடும் வார்த்தையை பயன்படுத்தியதற்காக சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க ஆவடி காவல் ஆணையருக்கு தேசிய பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்தது. காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததாக புகார்தாரர் ராஜேஷ் கொடுத்த புகாரை தொடர்ந்து இந்த நடவடிக்கைக்கு பட்டியல் சமூக ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. அதையடுத்து சீமான் மீது குறிப்பிட்ட சமுதாய மக்களை இழிவாக பேசியதாக SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பட்டாபிராம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கொல்கத்தாவில் நடந்த பயிற்சி பெண் மருத்துவர் கொலை மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் IMA எனும் இந்திய மருத்துவ சங்கம் ஆன்லைனில் ஆய்வு ஒன்றை நடத்தியது. 22 மாநிலங்களைச் சேர்ந்த 3,855 மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் பங்கேற்ற அந்த ஆய்வில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. பங்கேற்றவர்களில் 63% பேர் பெண்கள் என்றும், அதில் 85% பேர் 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆய்வில் பங்கேற்ற 45% மருத்துவர்கள் அவர்களுக்கு என ஒரு டியூட்டி ரூம் ஒதுக்கப்படுவது இல்லை என்றும், அப்படி ஒதுக்கப்படும் ரூம்களில் கழிப்பறை வசதி இல்லாததால் இரவு நேரத்தில் வார்டுகளை விட்டு வெளியே செல்ல நேரிடுவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒரு மருத்துவர் தன்னுடைய பாதுகாப்புக்காக கத்தி மற்றும் பெப்பர் ஸ்ப்ரே கொண்டு வருவதாக தெரிவித்தது மிகவும் அதிர்ச்சியை அளித்துள்ளது. பாதுகாவலர் எண்ணிக்கையை அதிகரிப்பதும், மருத்துவமனையின் பகுதிகளில் இரவு நேரங்களில் வெளிச்சம் இருப்பதை உறுதிப்படுத்துவதும், பாதுகாப்பு கேமராக்களை முறையாக பராமரிப்பதும், மத்திய பாதுகாப்பு சட்டத்தை செயல்படுத்துவதும் அவர்களின் முக்கியமான கோரிக்கைகளாக இருப்பதாக அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை காட்டாங்குளத்தூர் அருகே பிரபல தனியார் பல்கலைக்கழக மாணவர்கள் தங்கியுள்ள விடுதிகளில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தி கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கைப்பற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை காட்டாங்குளத்தூரில் பிரபல அரசியல் கட்சி தலைவருக்கு சொந்தமான பல்கலைக்கழகம் ஒன்று உள்ளது. அதில் தமிழகம் மட்டுமன்றி வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த கல்லூரியின் சுற்று வட்டார பகுதிகளில் கஞ்சா போதை மாத்திரைகள் பயன்படுத்தப்படுவதாக காவல்துறைக்கு புகார் வந்துள்ளது. அதன் பேரில் அந்த பல்கலைக்கழகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் அமைந்துள்ள தனியார் விடுதிகளில் சனிக்கிழமை அதிகாலை காவல்துறையினர் அதிரடியாக ரெய்டில் இறங்கினர். கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட போலீசார் பெரும் படையாக சென்று சோதனையில் ஈடுபட்டனர். தனியார் விடுதிகள் மாணவர்கள் வெளியில் தங்கியுள்ள அறைகள் என அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து சல்லடை போட்டு சலித்தனர். இந்த சோதனை பொத்தேரி, கூடுவாஞ்சேரி, பீர்க்கன்கரணை, தாம்பரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இருக்கும் தனியார் விடுதிகளிலும் நடந்தது. அதில் பல மாணவர்களின் அறைகளில் இருந்து ஏராளமான கஞ்சா பொட்டலங்கள், போதை வஸ்துக்கள் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் கைப்பற்றினர். போதை மாத்திரைகளை வைத்திருந்ததாக மொத்தம் 30 மாணவர்களை போலீசார் கைது செய்து விசாரணைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். போலீசாரின் இந்த அதிரடி நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் போதை ஒழிப்புக்கு எதிரான நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் இருந்து நாடு திரும்பிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் டெல்லிக்கு கூட போகாமல் சென்னைக்கு வந்து ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்தது தமிழக அரசியலில் கவனம் பெற்றுள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் 2 சுற்றுப்பயணமாக இலங்கைக்கு சென்றிருந்தார். அங்கு இலங்கையைச் சேர்ந்த அரசியல் கட்சி பிரமுகர்களை சந்தித்து அந்நாட்டு தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இலங்கையில் விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கை சென்றது தெற்கு ஆசிய அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த சூழலில் இலங்கையில் இருந்து நாடு திரும்பிய அவர் டெல்லிக்கு கூட போகாமல் சென்னை வந்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்துள்ளார். தமிழகம் மூலம் இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தல், தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை மற்றும் கடற்கொள்ளையர்களின் நடத்தும் தொடர் தாக்குதல் என இலங்கையால் தமிழகம் பல பிரச்சனைகளை சந்தித்து வரும் நிலையில் ஆளுநர் உடனான அஜித் தோவலின் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சுமார் அரை மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பில் கடல் வழியாக இந்தியாவுக்கு உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து பேசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. வங்க தேசத்தில் நடந்த இந்துக்கள் மீதான தாக்குதல், சமுதாயத்தில் கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள் மற்றும் நாடு தற்போது சந்தித்து வரும் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க RSS மற்றும் அதன் தொடர்புடைய மற்ற சங் பரிவார் அமைப்புகளின் 3 ஒருங்கிணைப்பு கூட்டம் கேரளாவில் உள்ள பாலக்காட்டில் இன்று தொடங்கியது. பாஜகவின் தேசிய தலைவர் JB நட்டா, அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் மற்றும் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பாஜக உள்ளிட்ட அதன் தொடர்புடைய அமைப்புகளுடன் RSS நடத்தும் முதல் கூட்டம் இது. பாஜகவின் அடுத்த தேசிய தலைவரை நியமிப்பதில் பாஜக மற்றும் RSS இடையே கருத்து வேறுபாடு உள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த சந்திப்பு மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது. அதில் பாரதிய பிரச்சார் பிரமுக் சுனில் அம்பேத்கர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் வங்க தேசத்தில் இந்துக்கள் மீது நடந்து வரும் தாக்குதல் பற்றி விவாதிக்கப்படும் என்று கூறியுள்ளார். 2025 விஜயதசமியில் RSS அமைப்பு தனது 100 ஆண்டை கொண்டாடுவதால் சமூக சீர்திருத்தம் மற்றும் தேச நலன் தொடர்பாக 5 இலக்குகளை முன்னெடுக்க உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். மதுரை, பெங்களூரு, சென்னை, நாகர்கோவில், மீரட், லக்னோ ஆகிய வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், வளர்ச்சி அடைந்த இந்தியா எனும் இலக்கை நிறைவேற்ற தென் மாநிலங்களின் விரைவான வளர்ச்சி இன்றியமையாதது. தென்னிந்தியா மகத்தான திறமைகள், வளங்கள் மற்றும் வாய்ப்புகளின் பூமி என்றும், தமிழ்நாடு உட்பட ஒட்டுமொத்த தென்னிந்தியாவின் வளர்ச்சியே அரசின் முன்னுரிமை என்றும் பேசினார். 2014 விட 7 அதிகமாக தமிழகத்தின் ரயில்வே பட்ஜெட்டுக்கு ₹6,000 ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், தற்போது தமிழகத்தில் இயங்கும் மொத்த வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கை 8 உயர்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அதிவேக ரயில்களின் வருகையானது மக்கள் தங்கள் வணிகம் மற்றும் வேலைவாய்ப்பை விரைவுபடுத்த உதவுவதோடு அவர்களின் கனவுகளையும் விரைவுபடுத்துவதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாகவும், நாடு முழுவதும் இயக்கப்படும் 102 வந்தே பாரத் ரயில்களில் இதுவரை 3 மக்கள் பயணித்துள்ளதாகவும் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ரயில்வே கட்டமைப்பை நவீனமயமாக்குவது மிகவும் முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு ரயில் பாதைகளை இரட்டிப்பாக்குதல், மின்மயமாக்குதல், புதிய ரயில்களை இயக்குதல் மற்றும் புதிய வழித்தடங்கள் அமைத்தல் ஆகிய பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருவதாகவும், இந்த ஆண்டு பட்ஜெட்டில் ரயில்வேக்கு ₹2.5 லட்சம் மேல் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
மேலும் ஏழைகள், நடுத்தர வர்க்கத்தினர் என அனைவருக்கும் இந்திய ரயில்வே ஒரு வசதியான பயணத்தை உறுதி செய்யும் வரை அதற்கான பணிகள் நிற்காது என பேசினார். கேரள சினிமாவில் எழுந்துள்ள பாலியல் சர்ச்சை தொடர்பாக மலையாள நடிகர் சங்கம் மீது அவதூறு பரப்ப வேண்டாம் என்று கேரள நடிகர் மோகன்லால் கோரிக்கை வைத்துள்ளார். நீதிபதி ஹேமா கமிட்டியின் அறிக்கை வெளியானதில் இருந்து மலையாள திரையுலகம் ஆட்டம் கண்டுள்ளது. கேரள நடிகர்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மலையாள நடிகர் சங்கத்தின் தலைவர் மோகன்லால் உட்பட அந்த சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவரும் பதவி விலகினர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் நடிகர் சங்க நிர்வாகிகள் ராஜினாமா செய்தது கோழைத்தனமான செயல் என்று நடிகை பார்வதி உள்ளிட்ட பலரும் விமர்சித்திருந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் மோகன்லால், கேரள நடிகர் சங்கத்தில் நான் 2 முறை தலைவராக இருந்துள்ளேன். பாலியல் புகார் எதிரொலியால் நடிகர் சங்கம் கலைக்கப்பட்டாலும் சங்கம் தொடர்ந்து செயல்படுகிறது. பேரிடர் காலத்தில் பல உதவிகளை சங்கம் செய்தது, அதன் மீது அவதூறு பரப்பாதீர்கள். மலையாள சினிமாவில் மொத்தம் 21 சங்கங்கள் உள்ளன. எல்லாவற்றிற்கும் நடிகர் சங்கத்தை மட்டும் குறை கூறுவது சரியல்ல. நான் இங்குதான் இருக்கிறேன், எங்கும் ஓடி ஒழியவில்லை. இந்த விஷயத்தில் அரசு தனது கடமையை செய்யும் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், பாலிவுட்டை போல மலையாள சினிமா பிரம்மாண்டமானது அல்ல, அது கஷ்டப்பட்டு முன்னேறி வருகிறது. இந்த விவகாரத்தில் மலையாள சினிமா பாதிக்கப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன். பாலியல் சர்ச்சையை தொடர்ந்து கேரள சினிமாவில் கடைநிலை தொழிலாளர்கள் கூட பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று மோகன்லால் வேதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கே சீனா பிரச்சனையாக இருக்கிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் நடந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமக்கு பல வழிகளில் சீனா பிரச்சனையாக உள்ளது. அந்நாட்டின் தனித்துவமான அரசியல் பொருளாதாரமே இதற்கு காரணம். அதன் தனித்துவத்தை ஒருவர் புரிந்து கொள்ளாவிட்டால் அங்கிருந்து வரும் முடிவுகள் அனைத்தும் சிக்கலானதாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், வர்த்தக ஏற்றுமதியில் சீனா அனுபவித்த நன்மைகளை புரிந்து கொள்ளாத பலர் அந்நாட்டுடனான வர்த்தக பற்றாக்குறை பற்றி புகார் செய்கிறார்கள். சீனாவை பற்றி நாம் மட்டும் விவாதிக்கவில்லை. ஐரோப்பா கண்டத்தில் பொருளாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பு என அனைத்திலும் சீனாவை பற்றி மட்டுமே விவாதிக்கின்றனர். அமெரிக்காவுடன் சீனா பல வழிகளில் மோதி வருகிறது. எனவே இந்தியாவுக்கு மட்டும் சீனா பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த உலகிற்கு சீனா ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்று ஜெய்சங்கர் பேசியுள்ளார். நேற்று டெல்லியில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர், பாகிஸ்தானை கடுமையாக விமர்சித்திருந்த நிலையில் இன்று சீனாவை சாடியிருப்பது கவனம் பெற்றுள்ளது.